கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 4 மாதத்தை முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். எதுக்காக? ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நம்மளை கடக்க பண்ணுறது, நமக்கு தர்றதே பெரிய கிருபை அல்ல. அந்த கிருபையை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை ஸ்தோத்தரிக்கிறதற்கு நம் மீது விழுந்த கடமை. அதனால தான் பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஒரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பத்தை மாத்திர ஏறெடுக்கிறவர்களாகாம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பல கேள்விக்குறிகள், பல எதிர்பார்ப்புகள், இன்னும் பல முடிவு இல்லையே அப்படின்னு இருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அது சங்கீதம் 138:8 நமக்கு ஆண்டவர் இந்த மே மாதம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இவ்வளோ ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தனாலே ஒரு சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. ஆண்டவர் எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். ஆனால் புது மாதம் தொடங்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அது எவ்வளவு பலன் உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 138:8 வாசித்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளோ ஒரு விசுவாசமான அறிக்கை பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 4 மாதம் எதெல்லாம் முடியாமல் இருக்குதோ இந்த 5வது மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், யாவை இனி பெண்டிங்கே இல்லை, எதுவுமே கடப்பில் கடக்க போகிறது இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக தான் செய்ய போகிறாரு. யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் பிள்ளையின் திருமணம் முடியலையே, குழந்தை இன்னும் வரலையே, கடன் பிரச்சனைக்கு முடிவு வரலையே, இந்த போராட்டத்துக்கு வியாதிக்கு முடிவு வரலேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். கவலைப்படாத, பயப்படாத, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன், ஏன் கலங்குற அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். தைரியப்படுங்க, எதெல்லாம் முடியாமல் இருக்கோ இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுங்க. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா? நான் மரிப்பேன், உயிர் தெழுவேன், உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். அப்படின்னா நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு முன்னாடி நான் கலிலேக்கு போவேன்னு சொன்னார். அதே போல் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் 500 பேருக்கு 40 நாள் இரவும் பகலும் அவர் தரிசனமாகி அநேக அற்புத அடையாளங்களை செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதில்லவா? நான் சொல்கிறேன், அவர் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி அவர் போய் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எதை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு செய்வீங்களா, செய்யாமல் போயிடுவீங்களோன்னு எதிர்பார்ப்பு இல்லை, சந்தேகம், அவிசுவாசம், பயம், நடுக்கம் இருக்கா? கலங்காதீங்க, கர்த்தர் நமக்காக யாவும் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரும் போதுமானவருமா இருக்கார். நீங்கள் விசுவாசிக்க மட்டும் செய்யுங்க. எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் எழுதுங்க. இந்த மாதம் ஆண்டவர் விசுவாசம், நீங்கள் எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் பாருங்கள். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். புத்திரர் ஏகசுதன் நேசகுமாரன், எனக்காக நான் காண்பிக்கிற மோரியா மலையில் தகன பலி இடுன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து நெருப்பு கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். கர்த்தர் குறித்த இடத்த கண்களை எடுத்து பார்த்தா போகிற வழியில் கேட்குறான் ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு, கேட்குறாரு, எப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கள் நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, குட்டி எங்கே? கர்த்தர் பார்த்து எனக்காக யாவும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் அவனை விசுவாசிக்கிறான் பாருங்கள். வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போகும்போதே நான் போவேன், திரும்பி நாங்கள் வருவோம் என்று சொல்லிவிட்டு விசுவாசத்தோடு போகிறேன். அங்கே போய் கையை காலை கட்டி கையை ஓங்குறான். 12வது வசனத்தில் அபிரகாமே அபிரகாமே, உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல்
எனக்காக ஒப்பு கொடுத்தபடி இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிற. அங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்கடா. ஆண்டவர் நமக்கு அதை செய்து முடிப்பாருங்க. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? குட்டி எதிர்பார்த்து போனவனுக்கு கடாவை கொடுத்தாரே, உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஒன்று குருந்திய 2:9 வசனத்திலிருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம். கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனால் அதை தம் யாவினாலே வெளிப்படுத்தினார். கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். தைரியமாக இருங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்ய போகிறார். யெகோவா ஈரா ஆண்டவர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். விசுவாசமாக அறிக்கை பண்ணி கீழ்ப்படிந்து முன்னேறுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தைரியப்படுங்க. தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். 4 முடிஞ்சு இன்னும் ஒன்று நடக்கலையே ஆண்டவரே, இன்னும் எதிர்பார்த்தது ஒன்று வரலையேன்னு ஏக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது உடைய கரை நீட்டப்படச்சும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு பெரிய விசுவாச அறிக்கையோடு உடைய பிள்ளைகள் இந்த மாதம் புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினது இந்த மாதம் கண்கள் காணப்போகிறது, காதுகள் கேட்கப் போகிறது, இருதயத்தில் தோன்றப் போகிறது, யாவினாலே நீ வெளிப்படுத்தப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தைரியப்படும் ஆசீர்வாதம். பிஸ்னஸில், குடும்பத்தில் எல்லாவற்றினுடைய நன்மை வெளிப்படும். படிப்பில் யாவையும் செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதா. ஆமென். ஆம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென்.